பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டம் வரப்போது வாவ், நம்மளுடைய கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம், நம்மளுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம், எல்லாருமே நம்ம வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கே தெரியும், இந்த விஜய் டிவியிலேருந்து இடையில போனவங்க, விஜய் டிவியை பற்றி தப்பாக பேசினவங்க, ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்க, அண்டு ஒரு சில இஷ்யூவால் விஜய் டிவி மேலே கோபமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லாம் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லையுமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு சில கண்டஸ்டன்ட் வந்து வரமாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு சில காரணத்தால் இவங்க வர முடியல அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசரான நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில காரணங்களை காட்டி இந்த சீசன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டஸ்டண்ட்டை கூப்பிட மாட்டாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்க இந்த தகவலை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன், இதில் நானாக இன்வால்வ் ஆகி எதுவுமே சொல்லலை. ஸோ ஜோவிகா மட்டும் வனிதா விஜயகுமாரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? விஜய் டெலிவிஷன் மட்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி எந்த அளவுக்கு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக இவங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஜோவிகாவும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் பெருசாக கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுற மாதிரியும் தெரியல. ஸோ ஜோவிகா வரமாட்டாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ரவீனா மட்டும் மணிக்கு இடையில உள்ளார எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் இருந்துச்சோ, வெளியே வந்ததுக்கப்புறம் அது பயங்கரமாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். வந்தால் மறுபடியும் வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற ரீசனுக்காக அவாய்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா இப்போது ஒரு விஜய் டெலிவிஷன்லேயே ஒரு நிகழ்ச்சியில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பிஸி ஷெட்யூல்னாலேயும் ரவீனா வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்து ஷேர் ஆயிருக்கு. மட்டன் பிரியாணி மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி எனக்கு பழைய சாதமே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை தட்டி விட்டது தான் நம்ம பாவா செல்லதுரை. ஸோ ஒரு நிகழ்ச்சியிலேருந்து சடனாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு கண்டஸ்டண்ட்டை மறுபடியும் அந்த நிகழ்ச்சியில் கூப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பாவா செல்லதுரையை கண்டிப்பாக பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தது நம்ம ஐஷு. ஸோ ஐஷு ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஐஷுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஐஷுக்கு மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத விரும்ப மாட்டாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்தால் நல்லாயிருக்குமே ஆனால் வரமாட்டாருன்னு தெரியும், இருந்தாலும் இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் எல்லா ஒரு ஃபேன்ஸுக்கும் இருக்கும் தான், வேற யாருங்க, நம்ம பிரதீப் தான். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இது வரைக்கும் நடந்த ஒரு சீசனில் ரெட் கார்டு வாங்கினா எந்த ஒரு கண்டஸ்டனும் திரும்ப எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டதே கிடையாது. மகத் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கினதுக்கப்புறமும் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்கள தவிர்த்து வேறு எந்த கண்டஸ்டன்ட்டுமே வரலை. ஸோ மோஸ்ட்டாக பிரதீப்பும் வரமாட்டாங்க. அண்ட் பிரதீப்புக்கும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியலை. அது நம்ம எதிர்பார்த்த ஒரு சில கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் கலந்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஃபண்ணுக்கு குறைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி உறுதி அளிக்கிறாங்க. ஸோ நெக்ஸனுடைய சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மாயாவுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மாயாவோட சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் வாண்டட் அர்ச்சனா அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ அர்ச்சனாவும் ஒரு சில பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு சில பேர்த்த கடுப்பேற்றுற மாதிரியான குவஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ வெறுப்பாவாங்க, ஃபன் ஆவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல் கிட்டத்தட்ட உண்மையான ஒரு சொல் தான். பட் ஹேஸ் அ ஹியூமன் பீங் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது எப்படிங்க கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்க முடியாமல் இருக்கும்? ஸோ கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் இல்லையா, எதிர்பார்க்கலாம். பட் உங்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லைனா வாழ்க்கை ஒரு நாளைக்கு உங்களோட செருப்பால் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிய வைக்கும். அப்போது பெருசாக வருத்தப்படுறதுக்கு இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம்.